இன்னொரு டாட்டா ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரைஸ் அதிகமாக வச்சுருக்காங்கன்னா அங்கே வந்து ஒரு மந்த்லி ஒரு 10-8 கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. ஆமாம், நம்மளுக்கு மந்த்லி எப்படியும் ஒரு 40+ கஸ்டமர்ஸ் வருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 200க்கு அது குவாலிட்டி வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். நானே பண்ணுறதுனால நான் எதுவுமே சார்ஜ் பண்ணுறது. என்னோட ஸ்கின் டோனுக்கு அது சூட் ஆகிற மாதிரி ஷேடிங் போடலாமா இல்லை சிம்பிளாக போடலாமா? 200 குடிக்கிறீங்க, கஸ்டமைஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடச் பண்ணணுன்னாலும் அது மாதிரி தான். வழியே இல்லை, நான் இன்னொரு டாட்டோ கூட போடுவேன்ட்டுன்னு பயந்து போட்டவங்களாம் 2-3 டாட்டோலாம் வந்து போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி டாட்டோ ரிமூவ் பண்ணி கொடுத்து டாட்லேருந்து நான் முதுகில் ஒரு ஈகிள் அந்த லெவலில் வச்சு. அந்த ஷாப்போட இந்த கூகுள் ரிவ்யூவில் எல்லாமே வந்து 5-star தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா டாட்டோ ஸ்டுடியோலையும் யூஸ் பண்ணுற இங்கு இந்த பிராண்டு, இன்னொன்று இந்த பிராண்டு. நீங்க ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கனவு இருக்கும், நிறைய பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கடை 200 ரூபாய்க்கு பர் இன்ச் வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் துறை பக்கத்தில் கீதம் ஹோட்டலுக்கு அப்படியே முன்னாடி நம்ம காரப்பாக்கம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்டில் தான் இருக்குது. ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் காண்டிட்டு நம்ம வீடியோ கையை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க டைரெக்டாக ஷாப்புள்ள போயிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கலாம், எப்படி டாட்டஸ் பண்ணுறாங்க, ஸோ கஸ்டமைஸ்லாம் என்ன ரேட் வரும் அப்படிங்கிறது ஏற்றுசன் வந்து கேட்டு தெரிஞ்சு போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல். நம்ம துறை பக்கத்தில் இருக்க இன்ஃபினிட் ஐரிங் காட்டோஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே தேர்டு ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் தாங்க பேசும், அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். ஸோ வாங்க பிரதர் பக்கத்தில் இருக்கிறோம், பிரதர்கிட்ட பேசலாம். வணக்கம் பிரதர், ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஷாப் டீட்டெயில்ஸ் அப்படியே இருக்கும் சொல்லிவிடுங்க. நம்ம ஷாப் பேர் வந்து இன்ஃபினிட்டிங் டாட்டோஸ். இது வந்து துறைப்பாக்கம்ல இருக்கு, கீதம் ஹோட்டல் பக்கத்திலே. கீதம் ஹோட்டல் மேட்டுவலிங்க சைடில் வந்தீங்கன்னா கீதம் ஹோட்டல் தாண்ட ஒன்றுமே ஃபர்ஸ்ட் கடை இந்த சர்வீஸ் ரோட்லேயே. எப்படி ப்ரோ இந்த ஷாப் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை? ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேஷன் இருக்கும். ஸோ எப்படி இந்த டாட்டோஸில் வந்து எப்படி? சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங்னா இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. ஸோ வந்து அதுலேயே வரைஞ்சி வரைஞ்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சைடில் டாட்டோ பண்ணி இப்போ அது அப்படியே பிஸ்னஸ் ஆகுது. ஃபுல்லாக இதுவே வந்து ஃபுல் டைம் பண்ணுற மாதிரி ப்ரொஃபஷனலாக. எவ்வளோ வருஷமாக அந்த ஷாப் இருக்குது ப்ரோ? இந்த ஷாப் வந்து 3.5 இயர்ஸ் அதான், இப்போ 4 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ வர இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ டாட்டோஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்கில் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷோரூம்ஸ் இருக்குது. ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறேன். இப்போ என்னால் ஏன் இந்த ரேட் கொடுக்க முடியுது அப்படின்னா அடை சொந்த கடை ப்ரோ. நம்ம ஃபோன் ரெண்ட்லாம் இல்லை, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி ஒரு ஆஃபர் போட்டிருந்தேன் இன்ச் 200 சொல்லிட்டு. ஆமாம், அந்த டைமில் நிறைய கஸ்டமர் வந்தாங்க. இப்போ இன்னொரு டாட்டோ ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரைஸ் அதிகமாக வச்சுருக்காங்கன்னா அங்கே வந்து ஒரு மந்த்லி ஒரு 10-8 கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. நம்மளுக்கு மந்த்லி எப்படியும் ஒரு 40+ கஸ்டமர்ஸ் வருவாங்க ப்ரோ. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, ஸோ ஸ்டாட்டஸ் அப்படின்னாலே எல்லாருமே யோசிக்கிறது வந்து அதிக ரேட்டாக இருக்குமோ, அதாவது 1000க்கு மேலே இருக்கும், 3000 ப்ரோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 3-5க்குலாம் பண்ணுறாங்க. பட் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்ச்சு வந்து 200க்கு, அதுவும் ஸ்பெஷல் எப்படி ப்ரோ இது? எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டு? நான் ஃபர்ஸ்ட்டு கடை ஓப்பன் பண்ணப்போ ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆஃபர் போட்டேன். அதுக்கப்புறம் கஸ்டமர் நிறைய வர ஆரம்பிச்சதுனால நான் ஒரு 1 இயருக்கு அப்படியே தெரியல எப்படி போடுறது இல்ல எங்க போடுறது நல்லா இருக்கும் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ அது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டாட்டூ நான் போடுறது வந்து ஃபர்ஸ்ட் டாட்டூ. ஆமா, January 21st போடுறது. சோ அடுத்தது இதுதான் June 28th நான் போட்டேன், என் பர்த்டேக்காக நான் போட்டேன். சூப்பர், நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இதே நெக்ஸ்ட் வருஷம் நான் போட்டேன். ஓ, இந்த இயர் 2024ல. அண்ட் திஸ் இஸ் December 31st லாஸ்ட் இயர் நான் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே டாட்டூஸ் வந்து போட்டுருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அஃபோர்டபுளாக கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக பக்காவாக வந்து பண்ணிட்டு இருக்காப்ல. எடுத்து மட்டும் தான் நான் வருவேன். கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறீங்களே. ஸோ வெளியில் பண்ணுறதை விட
குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸே கிடையாது ப்ரோ, குவாலிட்டி வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டி போடுற டாட்டு வந்து ரீல்ஸ் போட்டிருந்தாங்க, அங்கே அந்த டாட்டு ஸ்டுடியோல என்னென்ன பிராண்ட் இங்க் இருக்கும், இங்க் இருக்கும் அந்த பிராண்ட் இங்க் அப்படியே சேம் நம்ம கிட்ட இருக்கும். அதுதான் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அந்த அந்த டாட்டு ஸ்டுடியோக்கும் நம்ம டாட்டு ஸ்டுடியோக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா கூட நம்மகிட்ட ஒரு 40% 50% வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் குவாலிட்டியில். அதே குவாலிட்டியில் ஸோ கம்மியாக வந்து பண்ணுறீங்க. ஸோ பெர் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா 200 பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போ கஸ்டமைஸ்க்கெலாம் எதுவுமே பண்ணுறது இல்லை, டிசைனர் தனியாக வச்சுருப்பாங்க, பிரிண்டிங்க்லாம் தனியாக எடுத்துவாங்க, எல்லாமே நானே பண்ணுறதுனால எதுவுமே சார்ஜ் பண்ணுறது இல்லை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, பெர் இன்ச் வந்து 200 கொடுக்குறீங்க, கஸ்டமைஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடச் பண்ணணுன்னாலும் அது மாதிரி தான். ரீச் அது என்னன்னா இப்போ நம்மகிட்டே டேட்டு போட்டோங்கன்னா உங்களுக்கு ரீடச் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் ப்ரோ பண்ணிக்கிறேன். ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பீங்க. ஸோ வந்து கஸ்டமர் வந்தவொடனே ஃபஸ்ட்டு கேட்குறது ப்ரோ வலிக்குமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ரெயின் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, ரொம்ப வேரபிளாக தான் இருக்கும். இல்லை வந்து 3 layers வந்து செகண்ட் லேயர் வரைக்கும் தான் அந்த நீடில் இன்ஜெக்ட் ஆகும், அதனால உங்களுக்கு பெயின் இருக்காது. ஸ்கின்னை தாண்டி நீடில் போச்சுன்னா மட்டும் தான் பெயின் இருக்கும், ப்ளீட் ஆகும், ரொம்ப டேட்டு பார்த்தீங்கன்னா வீங்கும், ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுனால பெயின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ப்ரோ. நிறைய பேர் வந்து பயந்துட்டு என்ன நினைச்சாலும் ஒன்றும் பெயின்லாம் இல்லை, வழியே இல்லை, நான் இன்னொரு டேட்டு கூட போடுவேன்ட்டு பயந்து போட்டவங்களாம் 2-3 டாட்டெல்லாம் வந்து. ஒரு கஸ்டமர் கூட வந்து பார்த்தோம், அப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 டாட்டு நம்மள்கிட்ட ரெகுலராக போட்டிருக்காங்க, பிளட் டொனேட் வந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த ஷாப்லேயே வந்து பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கஸ்டமர் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ அந்தளவுக்கு பக்காவாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டாட்டூஸ் அப்படின்னாலே இந்த ஏஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இல்லை யார் வேணாலும் போடலாம் அது? இல்லை ப்ரோ, ஏஜ் கேட்டகரி இருக்குது, 18+ இருந்தால். ஸோ 18+, ஸோ அதுக்கு கீழே பசங்க ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் வருவாங்க ப்ரோ, நான் போடுறது இல்லை ப்ரோ. அவங்களுக்கு தான் போடுறேன். ஆமாம், நான் கற்றுங்கிறது எங்கள் மாஸ்டர் சொன்னது வந்து 18+ போடலாம்னு சொன்னார், அதனால் நாங்கள் அதுதான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சில இடங்களில் இன்ஃபெக்ஷன்லாம் அது பிரச்சனை ஆகுது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த 18+ அப்படிங்கிறது ஒரு மெச்சூரிட்டியான ஒரு இது. ஸோ அதனால் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ வந்து டாட்டூஸ் வந்து போடுறாங்க. ஸோ போட்ட பிறகு எவ்வளோ நாள் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும் ப்ரோ? ஒரு 20 days ஆயில் இருக்கணும் ப்ரோ. அது ஹீலிங் பீரியட் பார்த்தீங்கன்னா அந்த 20 days நான் சொல்லுவேன். ஓகே, என்ன அப்படின்னா அது போட்ட அப்புறம் நாங்கள் ஒரு ரேப் பண்ணிடுவோம் டாட்டுவை, அதை போய் பிரிச்சுட்டு லைட்டாக வார்ம் வாட்டர் வச்சு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு, ஓகே, கிளாத் வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் தொட்டு எடுத்துகிட்டு ஆயில் வைக்கணும். அப்படி இல்லைனா டாட்டு க்ரீம் ஏதாச்சும், க்ரீம் வந்து அப்படியே கண்டினியூஸாக அது எப்போலாம் ட்ரை ஆகுதோ அப்போலாம் அப்ளை பண்ணணும் ப்ரோ. இது நார்மலாக எப்படின்னா அப்ளை பண்ண பண்ண தான் உங்களுக்கு நல்லா ஹீல் ஆகி ப்ராப்பராக ஹீல் ஆகி வரும். இல்லைனா ஒரு மாதிரி ட்ரையாக பிடிச்சிக்கும், நம்ம கை வந்து அசைப்போம், அதனால வந்து அந்த லேயர் வந்து சீக்கிரம் பீல் ஆஃப் ஆக சான்ஸ் இருக்குது. அதுவே ஆறி அதுவே கரெக்டாக பீல் ஆஃப் ஆச்சுன்னா டாட்டர் ப்ராப்பராக வரும். அந்த லேயர் வந்து ஒரு 8th day பீல் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 8th day இல்லை 6th day அந்த மாதிரி ஆகும். ஒரு டோட்டலாக ஒரு 12 days வந்து பீல் ஆஃப் ஆகிடும். ஓகே, அந்த 12th day அப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டர் ரொம்ப டல்லாக இருக்கும். நிறைய பேர் பயந்து ஃபோன்லாம் பண்ணுவாங்க ப்ரோ, என்ன ப்ரோ பீல் ஆஃப் ஆச்சு, ஆனால் டாட்டர் ரொம்ப டல்லாக இருக்கும் ப்ரோ, அது நார்மல் தான். 12th day அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒயிட் கலரில் ஒரு லேயராக வளர்ந்துருக்கு, அதனால நம்மளுக்கு கீழே இருக்கு இங்க் வந்து வெளியே பார்க்க வந்து டல்லாக தெரியும், திரும்ப வர்றது. ஆமாம், அந்த ஒயிட் லேயர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக சேஞ்ச் ஆக உங்களுக்கு டார்க் வந்துடும். சில பேர் வந்து அவரை டைம்லேயே பிரிச்சிருவாங்க கை, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம்னா தான் அது பேட்ச் பேட்சாக இருக்கும், உங்கள் டாட்டு ஃபில் ஆகாமல் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிறதுலாம் இருக்குது. டாட்டூஸ் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாப்ஸ் கிடைக்காது, ஸோ ஃபாரின் போக முடியாது, ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதுலாம் சும்மா ப்ரோ. இப்போ என்ன அப்படின்னா போலீஸ் வேலை மிலிட்ரிக்கு அதெல்லாம் தான் ப்ரோ கிடைக்காது. அதுவும் இப்போ வந்து போட்டவங்கலாம் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி டாட்டூ ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஓ, அந்த ப்ராசஸுமே வந்து பண்ணி நம்ம வந்து இப்போ அதை நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ ஒன்ஸ் வந்து டாட்டூ போட்டாங்க எனக்கு இது வேணாம் அப்படின்னு ஒரு ஆஃப்டர் ஒரு 5 years கழிச்சு யோசிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான விஷயம். ஆமாம் ப்ரோ, அந்த டாட்டூ கவர் பண்ணி இன்னொரு டாட்டூ போடலாம், அப்படி இல்லைனா லேசர் ட்ரீட்மெண்ட்டால் அதை ரிமூவ். மோஸ்ட்லி ஸ்கின் கேர் ஹாஸ்பிட்டலில் ஸ்கின் டெஸ்ட் பண்ணிவிட்டு லேசர் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அது பண்ணலாம். அதனால் வந்து இப்போ ஒன்ஸ் போட்டுட்டோமே அப்படிங்கிற ஃபீல் பிரச்சனை கிடையாது. ஸோ எத்தனை இன்ச்சுலேருந்து எவ்வளோ இன்ச்சஸ் வரைக்குமே வந்து போடுவீங்க, போட்டிருக்கீங்க? சின்னது ஒரு 1 inch கம்மி, அதான் ஒரு டாட்லேருந்து நான் முதுகில் ஒரு ஈகிள் அந்த லெவல் வரைக்கும். ஸோ அந்த வரைக்குமே வந்து போட்டிருக்கீங்க. ஸோ பட்ஜெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறும், டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம வந்து கடைக்கு வந்தப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் கவனித்தேன், என்ன அப்படின்னா நம்ம ஷாப்போட இந்த கூகுள் ரிவ்யூலாம் எல்லாமே வந்து 5-star இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரிவ்யூ ஒவ்வொன்றையும் படிக்கிறப்ப ஸோ இப்படியும் ஒரு கடை இருக்குமா அப்படின்லாம் தோணுச்சு. எப்படி ப்ரோ இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கஸ்டமர் சப்போர்ட் பார்த்து? இல்லை ப்ரோ, அதுதான் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ப்ரோ இவ்வளோ தான் இருக்குது ப்ரோ என்கிட்ட, இதுக்கு எவ்வளோ பண்ணித்தரம் பண்ணித்தாங்கன்னு சொன்னியும் கூட அவங்க எடுத்துகிட்டு வர டிசைன் விட பெட்டராக தான் பண்ணித்தருவேன். அவங்க மோஸ்ட்லி வரவங்க எல்லாரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் இதோட ரீசன் நான் நினைக்கிறேன். ஓ, இப்போ கூட ஒரு கஸ்டமர் வந்தாங்க, இப்போ என்ன சொல்கிறதுன்னா அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், டாட்டு போட்டால் வந்து ஃபீல் பண்ணிட்டு போவாங்கன்னு பார்த்தேன். ஸோ அவ்வளோ ஸ்மைல் ஃபேஸோட
அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 times வந்து நம்மள்கிட்ட வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வெளியூர்லேருந்து வராங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எதோ ப்ரீ புக்கிங் எதுவும் பண்ணணுமா? நீங்கள் பக்கத்துலேருந்து வந்தாலுமே முன்னாடியே எனக்கு ஒரு டைம் ஒரு கால் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ப்ரோ. ஏன்னா நான் இன்னொரு டாட்டு போட்டுட்ருப்பேன், நீங்கள் வந்து வெயிட் பண்ணும். உங்கள் டாட்டு போடுறதுக்காக நான் உங்கள் டாட்டையும் அவசர அவசரமாகவும் போட்டு பண்ண முடியாது. ஸோ என்னென்ன டாட்டூஸ் டைப்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ரோ? கிட்ட எல்லா டைப்பான டாட்டோஸுமே பண்ணுறோம் ப்ரோ. இப்போ நேம்லேருந்து ஒரு போர்ட்ரேட் டாட்டோ, ஒரு ஃபுல் ஸ்லீவ் டாட்டோ எல்லாமே வந்து பண்ணுறோம் ப்ரோ. ஸோ 3D இதில் வந்துடும். 3D A to Z வந்து நம்ம இதில் டாட்டூஸில் என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுறீங்க. ஓகே ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க? ஸோ ஒவ்வொரு கஸ்டமருமே வந்து இண்டிவிஜுவலாக அது அப்பப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுறீங்க. எல்லாம் கேட்குற கேள்வி தான், என்ன ப்ரோ இவ்வளோ ரேட் கம்மியாக சொல்கிறீங்க, நான் இதுக்கு முன்னாடி போட்ட டாட்டுக்கு உள்ள ப்ரைஸ் நீடெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலான்னே நான் கஸ்டமருக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாமே ஃப்ரெஷ் நீடல் தான், நீங்கள் டாட்டு போடும்போதே பார்த்துருப்பீங்க. வந்து மோஸ்ட்லி வந்து இங்க் வந்து குவாலிட்டியாக இல்லைன்னு சொல்லுவாங்க ப்ரோ. இங்க் வந்து நல்லா இருக்காது, கம்மியாக ப்ரைஸ் போட்டிங்கன்னா அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் டாட்டு ஸ்டுடியோலையும் யூஸ் பண்ணுறேன். எதுவுமே கிடையாது. நிறைய பேர் இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க, டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்க கூட வந்திருக்காங்க. அது மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே சைடு எஃபெக்ட்டுன்ட்டு எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ பாருங்க மக்களே, இந்த அளவுக்கு பட்ஜெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டூஸ் வந்து பர் இன்ச் வந்து 200க்கு பண்ணவே முடியாது. பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கஸ்டமரோட ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா லிங்க் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டே பாருங்கள். ஸோ ரிவ்யூலாம் அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ பட்ஜெட்டில் சம குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து பண்ணிட்டுருக்காப்புல. மக்கள் வந்து இன்னும் யோசிப்பாங்க, 200 ரூபானா எல்லா டாட்டூஸுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரேஞ்ச் கேட்டகரி எதுவும் இருக்கா ப்ரோ? ஒரு ரேஞ்ச் 200ன்றது வந்து இந்த நேம் டாட்டூஸ்க்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ நேமுக்காக ஒரு லென்த் நேம் இருக்குது அப்படின்னா? ஆமாம், இப்போ நார்மலாக மோஸ்ட்லி டாட்டூன்னு போட்டாங்கன்னா மினிமம் ஒரு 3 inches அது போடுவாங்க ஒரு நேம். அந்த ஒரு 3 inches போட்டிங்கன்னா 600. அதுக்காக 1 inch போட்டால் 200னா அது பண்ண முடியாது, ஏன்னா நீடில் காஸ்ட்டே வந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் பிரைஸ் கம்மியா தான் தர முடியும். மத்த கடை கம்பேர் பண்ணும் போது ஒரு 50% ஆவது நம்ம கிட்ட பிரைஸ் கம்மியா இருக்கும். வெளியில் ஒரு 2000 அப்படின்னா நம்மள்கிட்ட ஒரு 1000 ருபீஸ் தான். ஸோ அதனால வந்து நம்பி வரலாம், ஏன்னா ரொம்ப பட்ஜெட்டாக பக்காவாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ டேரெக்டாக வரணும் அப்படின்னா லொக்கேஷன் துறைப்பாக்கம்ல கீதம் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்கு. சோழிங்கனூர் சைட்லேருந்து வந்தீங்கன்னா கீதம் ஹோட்டல், இப்போ பள்ளிக்கரணை சைடு திருவான்மூர் சைட்லேருந்து வந்தீங்கன்னா பிஎஸ்ஆர் மால் தாண்டி, பிஎஸ்ஆர் மால்லேருந்து ஒரு 500 meters இருக்கு. ஸோ அந்த சர்வீஸ் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் இருக்கு. ஷாப்போட டைமிங் சாப்போட டைமிங் வந்து மார்னிங் 10 to 10. ஸோ ஓகே மக்களே, இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன், ரிவ்யூ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் லொக்கேஷன் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். மக்கள் எல்லாருக்குமே இந்த ஆஃபர் வந்து போய் சேரணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.